Hi friends, இது உங்கள் டூ சம்திங் நியூ சேனல். இந்த வீடியோவில் பிளே ஸ்டோரில் இருக்கிற அதிகம் பேர் பயன்படுத்தாத ஒரு 6 அட்டகாசமான அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதா இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சூப்பரான அப்ளிகேஷனோட நேம் ஸ்மாஷ். இந்த ஸ்மாஷ் அப்ளிகேஷனில் என்னெல்லாம் பண்ண முடியும், என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்ளிகேஷனில் சுத்தமாக விளம்பரம் கிடையாது. அதுதான் ஒரு ஸ்பெஷல். என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபைலாக இருந்தாலும் சரி, யாருக்கு வேணாலும் சென்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப்லேயே இருந்தாலும் சரி, இமெயிலே இருந்தாலும் சரி, ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. இத்தனை MP-க்குள்ளே தான் நீங்கள் ஷேர் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இதுக்காக நம்ம கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணி அதுக்காக லிங்க் எடுத்து ஷேர் பண்ணுவோம், அல்லது நம்ம ஃபயர் பாக்ஸ் சென்டிட் இந்த மாதிரி ஒரு சில அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணுவோம். அதில் எல்லாம் ஃபைல்ஸ் சென்ட் பண்ணுறதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும், அதாவது இத்தனை GB-க்குள்ளே தான் நீங்கள் சென்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. பட் இந்த ஸ்மாஷ் அப்ளிகேஷனில் இந்த மாதிரி எந்த லிமிட்டேஷனும் இல்லை, ரொம்ப ஸ்பீடாகவும் ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ரெண்டாவது தான் நம்ம பார்க்க போகிற டிஃப்ரெண்டான அப்ளிகேஷனோட நேம் எம்டி ஃபோல்டர் கிளீனர். தேவையில்லாத எம்டி ஃபோல்டர்ஸ், ஃபைல்ஸ், ஜங்க் ஃபைல்ஸ் இதெல்லாம் டெலீட் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோரில் எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பட் அதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விளம்பர தொல்லைகள் இருக்கும். பட் இந்த அப்ளிகேஷனில் விளம்பர தொல்லைகள் கிடையாது. அதே மாதிரி அப்ளிகேஷனோட சைஸும் பார்த்தீங்கன்னா வெறும் 1 MB-க்கும் குறைவு தான். அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் ஸ்கேன் எம்டி ஃபோல்டர்ஸ் ஹோல் டிவைஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே டெலிட் எம்டி ஃபோல்டர்ஸ் இன்டர்னல், டெலிட் எம்டி ஃபோல்டர்ஸ் எஸ்டி கார்டு அப்படின்ட்டு ஒரு 3 ஆப்ஷன் மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்கேன் எம்டி ஃபோல்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டிவைஸில் உள்ள மொத்த எம்டி ஃபோல்டர்ஸ், தேவையில்லாமல் இருக்கிற ஃபோல்டர்ஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகும். ஸோ அதில் இன்டர்னல் மெமரியில் உள்ளதை மட்டும் நாம் டெலிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். எஸ்டி கார்டில் உள்ள எம்டி ஃபோல்டர்ஸும் நீங்கள் டெலிட் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் உங்கள் மொபைலில் உள்ள தேவையில்லாத எம்டி ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையுமே ஒரே கிளிக்கில் நீங்கள் டெலிட் பண்ணிக்க முடியும், விளம்பர தொல்லை இல்லாமல். 3வதா நம்ம பார்க்க போகிற சூப்பரான அப்ளிகேஷனோட நேம் ட்ரூபிக்ஸ். எந்த அப்ளிகேஷனில் சூப்பரான HD குவாலிட்டியில், அதே மாதிரி ப்ரீமியம் வெர்ஷனில் இருக்கிறது மாதிரியான எக்கச்சக்கமான வால்பேப்பர்ஸ் கேட்டகரிஸ் வைஸாக கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா ட்ரூ பேப்பர்ஸ், ட்ரூ செட்டப்ஸ் அப்படின்ட்டு ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரூ பேப்பர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா கேட்டகரிஸ் ட்ரெண்டிங் அப்படின்ட்டு 2 ஆப்ஷனில் உங்களுக்கு நிறைய வால்பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க HD குவாலிட்டியில். எந்த அப்ளிகேஷனில் நிறைய வால்பேப்பர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக அதே சமயம் புதுசாகவும் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த ட்ரூ செட்டப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கேட்டகரிஸ் வைஸாக நிறைய உங்களை டிஸ்பிளேயை எப்படி டிஃப்ரெண்ட்டாக செட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு மாடல்ஸ் எல்லாம் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதற்கான கேட்ஜெட், அதுக்கான லான்ச்சர்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் அதில் நிறைய பெய்டு வெர்ஷன்ஸ் தான் இருக்கும். பட் அதில் உள்ள வால்பேப்பர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வால்பேப்பராக செட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிஃப்ரெண்டான அப்ளிகேஷனோட நேம் மேட் இன் இந்தியா. இந்த அப்ளிகேஷனில் பார் கோட்ஸ் அண்ட் QR கோட் ஸ்கேன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பார் கோட் ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷனை வச்சுக்கிட்டு ஒரு பொருளை நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா எந்த நாட்டில் அது தயாரித்தது அப்படிங்கிற டீட்டெயில் உடனே ஒரு செகண்டில் நம்மளுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி QR கோட் ஸ்கேன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்கேன் பண்ண போகிற ப்ராடக்டில் QR கோடு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கேனரை பயன்படுத்தி ஸ்கேன் பண்ணிங்கன்னா கூடுதல் தகவல்களையும் அந்த ப்ராடக்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு ப்ராடக்டை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனோட நேம் லூஸ் இட் பிக்ஸ். இந்த அப்ளிகேஷனில் 3D ஃபார்மேட்டில் இமேஜ், ஜிஃப், வீடியோஸ் மேக் பண்ணி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனில் நிறைய 3D ஃபார்மேட்டில் இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜிஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அல்லது வீடியோ மாதிரி கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதில் எல்லாம். அடுத்து கேமரா ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா 3D ஃபோட்டோஸ், 3D ஃப்ரேம், 3D ஃப்ரேஸ் அப்படின்ட்டு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 3D ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷனை உங்களுக்கு கேலரியில் உள்ள ஏதாவது ஒரு ஃபோட்டோவை 3D ஃபார்மேட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். அடுத்து இந்த 3D ஃப்ரேம் அப்படிங்கிற ஆப்ஷனில் ஒரு சில கேட்டகரிஸ் வைஸாக ஃப்ரேம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் டைரெக்டாக கேமரா மூலமாக எடுத்துக்கிட்டு அதை 3D ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்து 3D ஃபேஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் உங்களுடைய ஃபேஸை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதை 3D ஃபார்மேட்டுக்கு மாற்றி ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் நிறைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் ஸ்டேட்டஸ் வச்சு அல்லணும் லைக் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷனோட நேம் பீட்டா.
இந்த அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ மேக்கர் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் நம்ம சிம்பிளாக வீடியோ கிரியேட் பண்ணலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது பர்த்டேவோ அல்லது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வீடியோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனில் சாம்பிளுக்கு ரெண்டு வீடியோ கொடுத்துருக்காங்க, ஸோ அதை விட்டுடலாம். நாம் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ எடிட் பண்ணுற ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். எந்த இமேஜோ அல்லது வீடியோவோ நீங்கள் எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே எடிட், ரேஷியோ, எஃபெக்ட், டெக்ஸ்ட், ஸ்டிக்கர்ஸ், மியூசிக், ஃபில்டர்ஸ், வேல்யூம், பேக்ரவுண்ட், ஸ்பீடு, இந்த மாதிரியான வரிசையாக நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பிசியில் எப்படி நம்ம எடிட் பண்ண முடியுமோ அது எல்லாமே இந்த அப்ளிகேஷன்லேயே நம்ம பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஸ்டிக்கர் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதில் அனிமேட் பண்ணுற ஆப்ஷன் கூட இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளாக அதே சமயம் ஒரு எஃபெக்டிவான வீடியோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனை பற்றி தனியாக ஒரு வீடியோவே போடலாம், அந்த அளவுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, யூஸ் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா அப்ளிகேஷனுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து சேர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.